ஹரி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. இந்த வாரம் வியாச முனிவர் எழுதிய மகாபாரதத்திலேந்து ஒரு சுவாரஸ்யமான கதையை பார்க்க போறோம். இந்த கதையிலேந்து நம்ம கத்துக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு. என்ன கதைன்னு முதல்ல பார்க்கலாம். மகாபாரதத்தை பத்தி நமக்கெல்லாம் தெரியும், வியாச முனிவரால எழுதப்பட்டது. பஞ்சமோ வேதக மகாபாரத, அதாவது ஐந்தாவது வேதத்துக்கு சமானமாக இருக்கு மகாபாரதம். மகாபாரதம்னு சொன்னாலே நமக்கு முக்கியமாக என்ன ஞாபகம் வரும்? பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருக்ஷேத்திரத்துல நடந்த யுத்தம். பஞ்ச பாண்டவர்கள், 100 கௌரவர்கள், பாண்டுவின் புத்திரர்கள் பாண்டவர்கள், திருதராஷ்டரோட 100 புதல்வர்கள் கௌரவர்கள். பஞ்ச பாண்டவர்கள் யாரு? யுதிஷ்டிரர், பீமர், அர்ஜுனர், நகுலர், சகாதேவர். கௌரவர்கள்ல முக்கியமா 2 பேர் நமக்கு தெரியும், துரியோதனனும் துஷாசனனும். இவா எல்லாருமே போர் வித்தை, ஆயுதம் பயன்படுத்துறது, எப்படி சண்டை போடணும், சத்ரிய தர்மம் எல்லாமே குலகுருவான துரோணாச்சாரியர் கிட்டேந்து கத்துண்டா. அந்த காலத்துல எல்லா அரசகுமாரர்களும் அந்தந்த குருவோட குருகுலத்துல போய் அங்கேயே தங்கி அஸ்திரங்கள் எல்லாம் எப்படி பிரயோகம் பண்ணணும், வில் வித்தை எப்படி கத்துக்கணும், கதைய எப்படி பிரயோகம் பண்ணணும், இதெல்லாம் கத்துப்பா. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கௌரவர்களுக்கும் சரி பாண்டவர்களுக்கும் சரி, இவா 2 பேருக்குமே துரோணாச்சாரியர் தான் குலகுரு. அதனால குழந்தைகளாக இருக்கும் போது, ராஜகுமாரர்களாக இருக்கும் போது துரோணாச்சாரியர் கிட்டதான் இவா அஸ்திர சஸ்திர பிரயோகம் கத்துண்டா. பொதுவாக எல்லா ஆச்சாரியர்களுக்குமே ரொம்ப சிறப்பா ஒரு மாணவன் இருந்தா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதே மாதிரி துரோணாச்சாரியாருக்கு எப்பவுமே அர்ஜுனர் அப்படின்னா மனசுல கொஞ்சம் பிரியம் ஜாஸ்தி. அர்ஜுனர் எந்த வித்தையில சிறந்தவராக இருந்தார்? கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அர்ஜுனர் வில் வித்தையில சிறந்தவராக இருந்தார். ஒரு நாள் இரவு துரோணாச்சாரியருக்கு ஒரு சப்தம் கேட்டது. என்ன சப்தம் அப்படின்னு வெளியில வந்து பார்த்தா, வில்லுல இருக்கிற அந்த தந்திய யாரோ இழுத்து இழுத்து அம்பு விட்டுருந்தா. இந்த இரவு நேரத்துல இப்படிப்பட்ட இருட்டுல யாரு வில் அம்பு பிரயோகம் பண்ணிட்டு இருக்கான்னு மெதுவாக வந்து துரோணாச்சாரியர் பார்க்கிறார். அங்க சிறுவனாக பாலகனாக இருந்த அர்ஜுனன் அந்த இருட்டிலையும் வில் வித்தையோட பயிற்சிய பண்ணிட்டு இருந்தான். கிட்ட போய் பார்த்த உடனேதான் துரோணாச்சாரியாருக்கு தெரிஞ்சது அது அர்ஜுனர்னு. அர்ஜுனர் கிட்ட, இரவு பொழுது ஆயிடுத்து, இந்த இருட்டு நேரத்துல இங்க வில்லையும் அம்புகளையும் வச்சுண்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு துரோணாச்சாரியர் கேட்க, வந்திருந்த ஆச்சாரியருக்கு பணிவாக நமஸ்காரம் சொல்லிட்டும் அர்ஜுனர், நான் இந்த லோகத்திலேயே மிகச்சிறந்த வில்லாளி ஆகணும்னு பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றார். துரோணாச்சாரியரும், அது இருக்கட்டும், எதுக்காக நீ இப்படி இரவு நேரத்துல உன்னோட பயிற்சியை பண்ணிட்டு இருக்க? அர்ஜுனரும், நான் என்னுடைய இரவு ஆகாரத்தை சாப்பிட்டு இருந்தேன், அப்போ காத்து அடிச்சதுனால விளக்கு அணைஞ்சு போயிடுத்து, விளக்கு அணைஞ்ச போதும் நான் சாப்பிடுறது நிறுத்தவே இல்லை, நான் பாட்டுக்கும் என்னுடைய உணவு முடிகிற வரைக்கும் சாப்பிட்டுண்டே தான் இருந்தேன். ஏன் இருட்டுல என்னால சாப்பிட முடியும்னா, அதே இருட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பயிற்சியையும் பண்ண முடியணுமே, அதற்காகத்தான் இங்க வந்து நான் பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கேன். இதை கேட்ட துரோணாச்சாரியருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுத்து. மத்தவாளுக்கெல்லாம் ஏ அர்ஜுனரை மட்டும் தனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எடுத்து சொல்ல ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருக்கார்.
ஒரு நாளைக்கு ஒரு மரத்துல பறவை வடிவத்துல ஒரு மர பொம்மைய வைக்கிறார். அந்த மர பொம்மைய அந்த மரத்துல மேல நிறுத்தி வைக்கிறார். அங்கு இருந்த தன்னுடைய சிஷ்யர்கள் கிட்ட எல்லாம், அதாவது கௌரவர்கள் கிட்டையும் பாண்டவர்கள் கிட்டையும், யாரு ஒரே அம்பால அந்த பறவைய தகர்க்கறேன்னு பார்க்கலாம். இன்னைக்கு அதுதான் உங்களுக்கு சேலஞ்ச் அப்படின்னு சொல்ற. நீங்க உங்களோட அம்ப விடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விய பொறுத்துதான் நீங்க அம்பு விடலாமா கூடாதா அப்படிங்கிற முடிவு பண்ணுவேன். எப்பவும் போல தான் தான் முதல்ல பண்ணணும்னு ராஜகுமாரனான துரியோதனன் அங்க வரான். துரோணாச்சாரியரும், என்ன துரியோதனா தயாராக இருக்கியா, ஒரே அம்புல அந்த பறவைய தகர்ப்பியா அப்படின்னு கேக்குறார். துரியோதனனும், ஆச்சாரியரே, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம், நான் எப்படி பண்றேன்னு பாருங்கோன்னு ரொம்ப திமிராக பதில் சொன்னான். அப்ப துரோணாச்சாரியர், உனக்கு அந்த இடத்துல என்னெல்லாம் தெரியறது அப்படின்னு மரத்தை கை காமிச்சு கேக்குறார். துரியோதனனும், எனக்கு பறவை தெரியறது, மரம் தெரியறது, இலைகள் தெரியறது, மரத்துல இருக்கும் பூக்கள் தெரியறது, ஆகாயம் தெரியறது, பறவைகள் தெரியறது, கீழ இருக்கிற மணல் தெரியறது, பின்னாடி ஓடும் நதி தெரியறது, இதெல்லாம் தெரியறதுன்னு பதில் சொன்னான். உடனே துரோணாச்சாரியர், துரியோதனா நீ கொஞ்ச நேரம் காத்து இரு, அடுத்து யாரு வரான்னு பார்ப்போம். கௌரவர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தராக வரா. எல்லோரும் ஒவ்வொன்னு தெரியறது, எனக்கு பறவை தெரியறது, மரம் தெரியறது, வானம் தெரியறதுன்னு ஒன்னொன்னு சொல்லிண்டே வரா. கௌரவர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தராக வந்து யாருமே அம்பு விடவே இல்லை. ஏ, துரோணாச்சாரியரோட மகனான அஸ்வத்தாமன் கிட்டையும் துரோணாச்சாரியர் கேட்கிறார். அஸ்வத்தாமனும் இதே மாதிரி தான் பதில் சொன்னான். அடுத்தது பாண்டவர்களோட முறை வருது. யுதிஷ்டர் கிட்டையும் அதே கேள்விய கேட்கிற துரோணாச்சாரியர். யுதிஷ்டரும் மத்தவா மாதிரியே பதில் சொல்றார். பீமனோட பதிலும் அதுவாகவே இருந்தது. கடைசியில அர்ஜுனனோட முறை, அவனோட சான்ஸ் வருது. அர்ஜுனன் கிட்ட துரோணாச்சாரியர், உனக்கு அங்க என்ன தெரியறது அப்படின்னு கை நீட்டி காமிச்ச போது, எனக்கு அந்த பறவையோட கண்ணு மட்டும் தெரியறது அப்படின்னு அர்ஜுனர் பதில் சொல்றார். பறவையோட கண் மட்டும் தெரியறதா, உனக்கு வேறு எதுவுமே தெரியலையா? இல்லை ஆச்சாரியரே, எனக்கு வேறு எதுவுமே தெரியல. அந்த பறவையோட இறகுகள் தெரியலையா? தெரியலையே. அந்த பறவை ஒரு கிளையில அமர்ந்துட்டு இருக்கு, அது தெரியலையா? தெரியலையே. இலைகள், பூக்கள், பழங்கள், அந்த மரம், வானம், மேகம், வானத்துல பறக்கும் மற்ற பறவைகள், இதெல்லாமும் தெரியலையா? இதெல்லாம் தெரியல, எனக்கு அந்த பறவையோட கண்ணு மட்டும்தான் தெரியறதுன்னு அர்ஜுனன் பதில் சொன்னான். துரோணாச்சாரியர் உடனே, அர்ஜுனா, உனக்கு அம்பை விடும் வாய்ப்பை நான் கொடுக்கறேன், எங்க அந்த பறவைய தகர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, அர்ஜுனரும் ஆச்சாரியரை வணங்கி ஒரே அம்பால அந்த மர பொம்மைய தூள் தூளாக தகர்க்கறாம். அங்கிருந்தவாளுக்கெல்லாம் அப்படி ஒரு ஆச்சரியம். அது சரி, துரோணாச்சாரியர் ஏன் இந்த கேள்விய எல்லார்கிட்டையும் கேட்டார்? ஏன் அர்ஜுனனுக்கு மட்டும் அம்பு விடும் வாய்ப்பு கொடுத்தார்? நம்ம எந்த ஒரு காரியம் பண்ணினாலும் அதுல முழுமையான ஈடுபாட்டோட பண்ணணும், ஃபுல் கான்சென்ட்ரேஷன், ஒருமுகமாக பண்ணணும். அப்படி பண்ணாதான் அந்த காரியத்துல வெற்றி அடைய முடியும். அப்படிப்பட்ட அந்த கான்சென்ட்ரேஷன் பவர், ஃபோக்கஸ் அர்ஜுனனுக்கு இருந்ததுங்கிறது ஏன் அர்ஜுனனுக்கு மட்டும்தான் இருந்ததுன்னு துரோணாச்சாரியருக்கு அப்பவே தெரிஞ்சுது. அர்ஜுனனோட இந்த அதீத ஆற்றல் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை துரோணாச்சாரியர் ஏற்படுத்தினர். இது
அர்ஜுனருக்கு மட்டுமில்லை, நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணினாலும் அதை ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட நம்மளோட எண்ணங்களை எந்த விதத்திலையும் சிதைய விடாம அதுல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு முகமாக பண்ணினா கண்டிப்பா நம்ம எந்த காரியம் பண்ண முயற்சி பண்றோமோ அதுல முழுமையான வெற்றி தான். இந்த அழகான ஒரு விஷயத்தை தான் மகாபாரதத்திலேருந்து இந்த கதை நமக்கு உணர்த்துறது. இனிமேல் எந்த ஒரு காரியம் பண்ணாலும் எல்லா வர்க்லையும் ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட எண்ணங்களை இந்த பக்கம் அந்த பக்கம் சிதற விடாம நம்ம எதை செய்யறதுக்காக பிரயத்தனம் பண்றோமோ அதை மட்டுமே மனதில் கொண்டு செயல்படலாம். அடுத்த வாரம் இன்னொரு சுவாரஸ்யமான கதையில நம்ம எல்லாம் சந்திக்கலாம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.